ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் இன்ஃபேக்ட் இப்போ தாங்க பார்க்குறேன், இதுக்கு முன்னாடி நான் இப்படி பார்த்ததே இல்லை. ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளோட வீடுகளில், அதாவது நம்ம இந்தியன் கிச்சனில் இது இல்லாத ஒரு வீடு இருக்காதுங்க. அந்த அளவுக்கு இது இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்ம கிச்சனில் அஞ்சலை பெட்டி தாங்க. அஞ்சலை பெட்டி இல்லாத வீடு எங்கேயாச்சும் இருக்குமா? இருக்காது. கண்டிப்பாக அவங்கவுங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க கன்வீனியன்ட்க்கு கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. மசாலா பாக்ஸ், ஸ்பைசஸ்லாம் போட்டு வச்சுருப்போம் இல்லையா? அதாங்க. இது வரைக்கும் நிறைய மெட்டலில் நானும் பார்த்துருக்கேங்க. எங்கள் தாத்தா பாட்டி அவங்க காலத்துலேருந்து நான் பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. ப்ரான்ஸில், ஸ்டீலில், பிளாஸ்டிக்கில், இந்த மாதிரி நிறைய மெட்டல்ஸில், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நிறையவே இப்போ வந்துருச்சு. உட்டில் கூட வந்துருச்சுங்க. ரொம்ப அழகாகவே இருக்கும் எல்லாமே பார்க்க. நிறைய ஷேப்ஸ் இப்போது கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக என் கண்ணில் பட்ட விஷயம் என்னென்னா, மண் பாத்திரம்லாம் செஞ்சு வைப்பாங்க இல்லையா, அந்த ஷாப்பில் கூட அஞ்சலை பெட்டி பாக்ஸ் டக்குன்னு பார்த்தா அஞ்சலை பெட்டி பாக்ஸுங்க. எனக்கு பார்த்தோன்னே ஆச்சரியமாகிடுச்சு. சரி, உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ எடுத்து போட்டேன். பார்க்கவே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குல்ல. என்னதான் நம்ம மாடர்னாக நம்ம கிச்சன் வேறு எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருந்தாலும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நமக்கே தெரியாமல் அது ஒரு சந்தோஷம் கொடுக்குது. இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக நம்ம கிடைச்சா வாங்கி யூஸ் பண்ணணுங்க. என்னதான் இருந்தாலும் இப்போ எவ்வளோதான் நம்ம பிளாஸ்டிக்கில், ப்ரான்ஸில், நிறைய மெட்டலில் நம்ம வாட்டர் குடித்தாலும், நம்ம வந்து மண்பானத்தில் குடிக்கிற மாதிரி, மண்பானத்தில் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ ஹெல்த்தியாக இல்லை இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயத்த நம்ம ஸ்பைசஸ் போட்டு வைக்கிறது வந்து, இந்த மாதிரி மண் பாத்திரம் நமக்கு கிடைச்சிச்சுன்னு வைங்களேன், ரொம்பவே லக்கின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம வாங்கிடணும் யோசிக்காமல். இதில் ஸ்பைசஸ் போட்டு வைக்கும் போது கண்டிப்பாக நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக நமக்கு நம்ம கிச்சனில் நம்ம சமைக்க முடியும் அப்படின்ட்டு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் அஞ்சலை பெட்டி கிடைச்சா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எங்கே கிடைச்சது, எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, பிடிச்சிருந்துச்சின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.